ஓம் சாய்ராம். குருவே சரணம், குருவே துணை. அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நம் சாய் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நேற்று அத்தியாயம் 28 பார்த்தோம். இன்னைக்கு 29 பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். அத்தியாயம் 28 பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அத்தியாயத்தில் போகலாம். அத்தியாயம் 29. சென்னை பஜனை சங்கம். 1916 ஆண்டில் இந்த குழு காசிக்கு தீர்த்த யாத்திரையாக புறப்பட்டது. ஒரு மனிதர், அவர் மனைவி, மகள் மைதுனி ஆகியோரை அக்குழு கொண்டிருந்தது. துரதிருஷ்டவசமாக அவர்களின் பெயர்கள் குறிப்பிடப்படவில்லை. போகும் வழியில் அகமத் நகர் ஜில்லா கோபர்காகன் தாலுகாவில் உள்ள சீரடியில் தமது பக்தர்களுக்கும், அங்கு சென்று தங்களது திறமைகளை காட்டிய திறமைசாலிகளுக்கும், தினந்தோறும் பணத்தை விநியோகித்து வரும் தாராளமும் அமைதியும் சாந்தியும் உடைய பெரும் ஞானி ஒருவர் இருக்கிறார் என்று அவர்கள் கேள்விப்பட்டனர். சாய்பாபாவால் தட்சிணியாக ஏராளமான பணம் தினந்தோறும் சேகரிக்கப்பட்டது. இத்தொகையிலிருந்து பக்த கொண்டாஜியின் மகளான அமணி என்ற 3 வயது குழந்தைகளுக்கு தினந்தோறும் 1 ரூபாயும், வேறு சிலருக்கு தினந்தோறும் 2 ரூபாயும் முதல் 2 ரூபாய் முதல் 5 ரூபாய் வரையும், அமணியின் தாயாருக்கு தினந்தோறும் 6 ரூபாயும், மற்றும் அவர் விரும்பியவாறு மற்ற பக்தர்களுக்கு தினந்தோறும் 10 ரூபாய் முதல் 20 ரூபாய் வரையிலும், சமயத்தில் சிலருக்கு 50 ரூபாய் கூட விநியோகித்தார். இவற்றையெல்லாம் கேள்விப்பட்டு அந்த கோஷ்டி சீரடிக்கு வந்து தங்கியது. அக்குழு மிக நன்றாக பஜனை செய்து மிகச்சிறந்த பாடல்களை எல்லாம் பாடியது. ஆனால் அந்தரங்கமாக அவர்கள் பணத்துக்காக ஆசைப்பட்டனர். கோஷ்டியில் மூவர் பேராசை பிடித்தவர்களாக இருந்தனர். ஆனால் அவ்வீட்டு தலைவியின் குணம் வேறுபட்டதாக இருந்தது. அவளுக்கு பாபாவின் மேல் அன்பும் பிரியமும் இருந்தது. ஒரு நாள் மத்தியான ஆரத்தியின் போது அவளது பக்தி நம்பிக்கை இவற்றில் பெரும் மகிழ்வடைந்த பாபா அவளுக்கு அவளது இஷ்ட தெய்வத்தை காட்சியளித்தார். வழக்கப்படி சாய்நாதனுக்கு பதிலாக சீதாநாதனாக, அதாவது ராமனாக காட்சியளித்தார். அவளது இஷ்ட தெய்வத்தை கண்டு மிக மிக உருகி போய் விட்டாள். கண்களில் இருந்து ஆனந்த கண்ணை பொங்கி வழிய மகிழ்ச்சியில் கைகளை தட்டினாள். மக்கள் அவளது ஆனந்த நிலையை கண்டு அதிர்ச்சியமுற்றனர். ஆனால் அதன் காரணத்தை அவர்கள் அறிய இயலவில்லை. பின்னர் மாலை பொழுதில் எல்லாவற்றையும் அவள் தன் கணவனுக்கு விளக்கினாள். சாய்பாபாவுக்கு பதிலாக அவள் அங்கனம் ராமனை கண்டாள் என அவள் கூறினாள். மிகுந்த எளிமையும் பக்தியும் உடையவளாதலால் அது அவளது மன பிராந்தியே என அவர் நினைத்தார். மற்றவர்கள் எல்லாரும் சாய்பாபாவை பார்த்துக் கொண்டிருக்கும் போது, நீ மட்டும் ராமனை காண்பதாவது என்று அவர் அவனை கேள்வி செய்தார். அவளது மனம் அமைதியாகவும் சாந்தமாகவும் இருந்த போதெல்லாம் அடிக்கடி ஸ்ரீ ராம தரிசனத்தை கண்டாள். ஆதலால் அவள் இக்கூட்டுக்கு செவி சாய்க்கவில்லை. இம்மாதிரியாக எல்லாம் நடந்து கொண்டிருந்த போது ஒரு நாள் இரவு அவள் கணவர் தன் கனவில் அற்புத காட்சி ஒன்றை கண்டார். அது கீழ்வருமாறு. அவர் ஒரு பெரிய நகரத்தில் இருக்கிறார். போலீஸ் அவரை கைது செய்து கைகளை கட்டி லாக்அப்பில் வைத்திருக்கிறது. போலீஸ் நன்றாக அழுத்தி கட்டியிருக்கும் போது ஜெயிலுக்கு வெளியே சாய்பாபா அமைதியாக நின்று கொண்டிருப்பதை காண்கிறார். பாபா இவ்வளவு அருகில் இருப்பதை கண்டு வெளிப்படையான குரலில் அவரிடம், உமது புகழை கேள்விப்பட்டு நான் உமது திருவடிகளையே வந்தேன். தாங்களே நேரில் நின்று கொண்டிருக்கும் போது எனக்கு இந்த கேடு ஏன் நிகழ வேண்டும் என வினவுகிறார். பாபா, உனது கர்மத்தின் விளைவை நீ அனுபவித்தாக வேண்டும். இந்த பிறவியில் நீ எத்தகைய துரதிருஷ்டத்தை அளிக்கும் விதத்தில் நான் ஏதும் செய்யவில்லையே. இப்பிறவில் இல்லை என்றால் உனது போன பிறவியில் நீ ஏதும் பாவம் செய்திருப்பாய். எனது முந்தைய பிறவி பற்றி எனக்கு ஏதும் தெரியாது. ஆனால் அப்படியே நான் செய்திருப்பதாகவே வைத்துக் கொண்டாலும், தங்கள் சந்நிதியில் உன்ன நெருப்பில் வைக்கோல் எரிவதை போன்று ஏன் அவைகள் அளிக்கப்படக்கூடாது? உனக்கு அத்தகைய நம்பிக்கை உண்டா? ஆம், உனது கண்களை மூடு. கண்களை மூடியதாம் தாமதம். ஏதோ ஒன்று கீழே விழுந்து பலத்த அடிபடுவது போல் கேட்டது. அவர் கண்களை திறந்தபோது தாம் விடுதலையாகி இருப்பதையும், போலீஸ் ரத்தம் சிந்தி கீழே விழுந்து கிடப்பையும் கண்டார். மிகவும் வேதியடைந்து பாபாவை அவர் பார்த்தார். நீ இப்போது நன்றாக பிடிபட்டுக் கொண்டாய். இப்போது அதிகாரிகள் வந்து உன்னை கைது செய்வார்கள். அவர் கெஞ்சினார். தங்களை தவிர என்னை காப்பாற்றுவார் வேறு ஒருவரும் இல்லை. எப்படியாவது என்னை காப்பாற்றுங்கள் என்றார். பின்னர் பாபா அவரை மீண்டும் கண்களை மூட சொன்னார். அவர் அதே மாதிரியாக செய்த பின் கண்களை திறந்ததும் அவர் ஜெயிலுக்கு வெளியே விடுதலையாகி இருப்பதையும், பாபா அவர் அருகில் இருப்பதையும் கண்டார். பாபாவின் காலடியில் அப்போது அவர் வீழ்ந்தார். இந்த நமஸ்காரத்திற்கும் முந்தைய நமஸ்காரங்களுக்கும் ஏதேனும் வித்தியாசம் உண்டா என்று பாபா கேட்டார். ஏராளமான வித்தியாசம் இருக்கிறது என்று இருக்கிறது. எனது முந்தைய நமஸ்காரங்கள் எல்லாம் தங்களிடமிருந்து பணம் பெறுவதற்காக செய்யப்பட்டன. ஆனால் இந்த நமஸ்காரமும் தாங்கள் கடவுள் என்ற எண்ணத்தில் செய்யப்படுகிறது. அத்துடன் தாங்கள் முஸ்லீமாக இருந்து கொண்டு இந்துக்களை பால்படுத்துவதாக நினைத்தேன். முகமதிய கடவுள் மீது உனக்கு நம்பிக்கை இல்லையா? இல்லை. பஞ்சா என்ற உலோகத்தாலான கை அடையாளம் உங்கள் வீட்டில் இல்லையா? தாபுத் சமயத்தில், அதாவது மொஹரம் சமயத்தில் நீ அதை வழிபடுவதில்லையா? கல்யாணம் மற்றும் இதர பண்டிகை காலங்களில் நீங்கள் அமைதியைப்படுத்தி ஆற்றும் காட்பி என்ற மற்றொரு முகமதிய தெந்தெய்வம் உங்கள் வீட்டில் இல்லையா? அவை இவைகளெல்லாம் ஒத்துக்கொண்டார். உனக்கு வேற என்ன வேண்டும்? அவரது குரு ராம்தாசியின் தரிசனத்தை பெற அவர் மனதில் அவ ஒன்று எழுந்தது. அப்போது பாபா பின்னார் திரும்பி பார்க்க சொன்னார். அவர் திரும்பிய போது ராம்தாஸ் நின்று கொண்டிருந்தார். அவர் காலடியில் வீழ போன போது ராம்தாஸ் மறைந்து விட்டார். பின்னர் அவர் பாபாவின் விருப்பத்துடன், நீங்கள் வயதானவை தோன்றுகிறீர்கள், உங்கள் வயது என்னவென்று தெரியுமா என்று கேட்டார். என்ன, நான் கிழவன் என்று சொல்கிறாயா என்று என்னோடு ஒரு ஓட்டப்பந்தயம் விட்டு பார்த்துவிட்டு சொல். இதை கூறிவிட்டு பாபா ஓடத் தொடங்கினார். அவரும் பின்னால் ஓடினார். ஓடும்போது பாபா அவரது பாதத்தால் எழும்பிய தூசியில் மறைந்து விட்டார். அவரும் கண் விழித்தார். விழித்த பின் கனவு காட்சியை பற்றி அவர் தீவிரமாக சிந்தித்தார். அவரது மனோபாவனை முற்றிலுமாக மாறிவிட்டது. பாபாவின் பெருமையை அவர் உணர்ந்து கொண்டார். இதன் பின் அவரது பறிக்கும் குணமும் சந்தேகமும் மறைந்து ஒழிந்தன. பாபாவின் பாதாம்பரியத்தில் உண்மையான பக்தி அவருக்கு ஏற்பட்டது. அக்காட்சி கனவுதான். ஆனால் கேட்கப்பட்ட வினா விடைகள் மிகவும் விறுவிறுப்பானதும் பொருள் சேர்ந்ததுமாகும். மறுநாள் காலை எல்லோரும் ஆரத்திக்காக மசூதியில் குழுமிய போது பாபா அவருக்கு 2 ரூபாய் மதிப்புள்ள இனிப்புகளையும் தம் பாக்கெட்டிலிருந்து 2 ரூபாய் பணமும் எடுத்து பிரசாதமாக அளித்தார். மேலும் சில நாட்கள் அவரை அங்கு தங்கச் செய்து
அல்லாஹ் உனக்கு தாராளமாக அளிப்பார், உனக்கு எல்லாவித நன்மைகளையும் செய்வார் என்று ஆசி கூறினார். அங்கு அவர் அதிகமாக பணம் பெறவில்லை, ஆனால் அதற்கும் மேலானவைகளை பெற்றார். அதாவது பாபாவின் ஆசி அது அவருக்கு தொடர்ந்து நன்மை அளித்து வந்தது. பின்னால் அக்கோஷ்டிக்கு ஏராளமான பணம் கிடைத்தது. அவர்களது பிரயாணம் வெற்றிகரமாக முடிவடைந்தது. அவர்கள் பிரயாணத்தின் போது எவ்வித அசௌகரியமோ தொல்லையோ ஏற்படவில்லை. பாபாவின் அவரால் எய்திய ஆனந்தத்தையும் ஆசைகளையும் நினைத்தவாறு பத்திரமாகவும் சௌக்கியமாகவும் வீடு திரும்பினர். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அத்தியாயத்தை இதோட முடிச்சுக்கலாம். இதனோட தொடர்ச்சியாக அடுத்த வீடியோவில் போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அத்தியாயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணிக்கோங்க, என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ஓம் ஷாய்ராம். நல்லதே நடக்கும்.